அரங்கரும் அடியேனும் ஓ மகதிஷாய நம அரங்கமுருகா. எனது திருவடி சரணம். திருக்குறள் சூது. கவரும் கழகமும் கையும் தருக்கி இவரறியார் இல்லாகியார். சூதாடும் இடத்தையும் சூதாடும் திறனையும் பெற்றதனால் சூதாட்டத்தில் கழித்து இன்புறுவோர் சூதாட்டத்தை விரும்பி அதனை கைவிடவில்லை என்றால் அவர் வாழ்வில் எல்லா செல்வமும் பெற்றவராக இருந்தாலும் அவர் அனைத்தையும் இழந்து விடுவார். வினையை விளையாட்டாக விதைத்து வளர்த்து கொண்டதனால் விளைவையும் விளையாடிதான் முடிக்க வேண்டும் என்ற ஆறுமுக பெருமானே. பிறரால்தான் நமக்கு கஷ்டம் வந்துவிட்டது என்று துன்பப்படாமல் நம்முடைய ஊழ்வினைகள்தான் இப்படி பல உருவில் துன்பமாக வருகிறது என்று தெரிந்து கொண்டு யாரையும் நோகடிக்காமல் நமக்கு வரும் கஷ்டங்களுக்கு நாம் தான் பொறுப்பு என்பதை உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும். அருவமாக ஒளியாக ஒளிச்சுடரில் நின்றாயே நின்ற நின்னை காண்பது எவ்வாறோ தாயின் அணைப்பாக நினது அருளை அருள் அமுதமாக உண்டு வந்த நாயேனை வாழ்விக்கின்ற நாள் முழுவதும் உமது திருவடிக்கு சேவை புரிந்திட வாய்ப்பை ஈந்தருள்வாயோ எம் தன்னிகரில்லா தயாபரனே. ஒன்றும் அறியேன் அறியாத பிழையேதும் செய்யின் பிழை நோக்கி என்னை அடித்தாலும் நீயே அணைத்தாலும் நீயே எம் தந்தையே பிடித்தேன் உமது பொற்பாதங்களை வீடு பேருக்காக. அறம் வெல்லும் பாவம் தோற்கும் என்பதை இன்னமும் சொல்ல வேண்டுமோ குருவின் செயலை கண்ட பின்னரும். பசிப்பினியால் வாடுவோருக்கு அன்னதானம் அளிப்பதே சிறந்த அறம் என்பது நமது குருவின் தாரக மந்திரம். இந்த எளிய மந்திரம் அறிய தந்திரம் தேவையில்லை. நாம் என்னதான் சூழ்ச்சி செய்தாலும் சாமர்த்தியமாக நடந்து கொண்டாலும் நாம் நினைத்ததை தீர்மானம் செய்வதும் நடத்தி வைப்பதும் குருதான். அதனால் எல்லா பொறுப்புகளையும் குருவிடம் ஒப்புவித்து விட்டு குருவே உமது சித்தம் எதுவோ எது நமக்கு நல்லதோ அதை செய்யுங்கள் என்று சொல்லி அவரை சரணடைந்தால் போதும். நம்மை காப்பாற்ற வேண்டியது அவரது கடமை. அவர் உறுதியாக செய்வார். தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் இறுதியில் தர்மமே வெல்லும். குருவின் அருளோடு பணிவான காலை வணக்கம்.